முழுக்கவே தக்காளி பச்சடி பண்ண போறோம். தக்காளி பச்சடி பச்சடி தக்காளியில பச்சடியா? வெங்காய பச்சடி கேள்விப்பட்டிருக்கேன். மாங்காய் அந்த மாதிரி ஒரு திங்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு பச்சடி நிறைய பேர் நினைப்பாங்க. இது வந்து நம்ம அதெல்லாம் இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சே ஒரு பச்சடி பண்ண போகிறோம். ஓ சூப்பர். ஸோ தக்காளி பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? காய்ந்த மிளகாய், மஞ்சள் தூள், சீரகம், உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி, காயத்தூள், பச்சை மிளகாய், புளி, தேங்காய், கருவேப்பிலை, கடுகு, தக்காளி. இப்போ வந்து எப்படி முதல்ல ஏதாவது அரைக்கிறது இல்லை வதக்கிறது? அரைக்க வேண்டியது இருக்குது, ஆனால் நம்ம இப்போ வதக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். அது குக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அரைச்சிடலாம். ஓகே, இது இதுவா அதுவா? இது இருக்கட்டும். ஓகே ஓகே, இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவும் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணுவோம். அவங்கவுங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இது கடுகு சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்க வச்சுருக்குறோம் எல்லாமே, தக்காளியும் சரி வெங்காயமும் சரி. நல்லா எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறோம். இப்போது நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து குவான்டிட்டி வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா அஞ்சு தக்காளி வரைக்கும் எடுத்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு அஞ்சு தக்காளி, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற தக்காளி அஞ்சு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நாலு. இப்போ இது வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போடணுமா? ஆ, இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த பொடியை கட் பண்ணிக்கணும். ஓகே, இதுவாக இருந்தாலும் நல்ல பொடியாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, கடுகு பொரி ஆரம்பித்து விட்டது. ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் மற்ற காய்கறிகள்லாம் இல்லை அப்படிங்கப்போ வெறும் தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெண்டு டிஷ் வைக்கிறோன்னா மூணாவது ஒரு சைட் டிஷ்ஷாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம், அதுக்கு நீங்கள் அஞ்சு தக்காளி வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எத்தனை வெங்காயம் எடுத்துருக்கோம்? ரெண்டு பெரிய வெங்காயம் நம்ம எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக இருந்தால் மூணு வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக இருக்கணும். டபுளாவா? ஆ, தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகே, இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்ததெல்லாம் சேர்க்க போகிறோம். ஓகே, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கும் போது கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது ஒரு கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. காஞ்ச மிளகாய் வந்து கலருக்காகவும் அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் ஒரு வாசனைக்காகவும் நம்ம வந்து அரைக்க போகிறதுல பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம். காரம் வந்து வேறு எந்த மசாலா பொடி கிடையாது, மசாலா பவுடர்லாம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது ஃபுல்லாக ஒன்றுமே காரம் பச்சை மிளகாய் இது மட்டும்தான். அப்படி உங்களுக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலைன்னா மிளகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் மிளகு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். அதுமே ரொம்ப ப்ரௌனாகவும் வதங்கக்கூடாது, இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம கொஞ்சம் கண்ணாடி மாதிரி மாறினா போதும். ஓகே, மாறினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளினா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு தக்காளி வரைக்கும் நம்ம சேர்த்துடலாம். ஓகே, இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்க இது அப்படியே வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் மட்டும் அரைச்சிக்கணும்? இல்லை, தேங்காய் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவு தேங்காய், பாதி முறி. நம்ம இப்போ எடுத்துருக்கிறதுக்கு பாதி முறி தேங்காய் எடுத்துருக்குறோம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம். இந்த சீரகம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்துருக்கிற இந்த குண்டு மிளகாய்லாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால நம்ம இப்போ பாதி அளவு போட்டாலே போதும். ஓகே, இல்லை காரம் வேணும்னும் போது முழுசாக கூட போட்டு, காரம் வேணுங்கிறது முழுசாக கூட போட்டுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பச்சை மிளகாவாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரமே இருக்காது. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம். தக்காளி பச்சடிக்கு நம்ம மெயினாக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இதை வந்து தண்ணி விட்டு விழுது அரைச்சி கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இப்போ இவங்க போட்டு ஏதோ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்லாம் கொடுக்க போகிறாங்க. இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு, இப்போ அது இருக்கட்டும், நம்ம அதை அப்படி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தக்காளி வதங்காத மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம மசாலா உப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக காயத்தூள், இதுவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இந்த பச்சடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் கொதிக்கணும். தண்ணி விடணுமா இப்போ? இல்லை தண்ணி விட வேண்டாம், நம்ம தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். இது வந்து நம்ம 5 தக்காளி 2 வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை தேங்காய் முறி எடுத்துருக்குறோம். இது நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கூட்டிக்கோங்க. எவ்வளோ சேர்த்து நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அதாவது இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம், 5 தக்காளிக்கு அரை முடி தேங்காய் வந்து எடுத்துருக்குறோம். இது வந்து பெரிய தேங்காயில், சின்ன சைஸு தேங்காயில் அரை முறி எடுத்துருக்குறோம். அதே போல் இந்த குவான்டிட்டி, இந்த கணக்கை நீங்கள் அடுத்து என்ன குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கலாம். இதுவே வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய தேங்காயாக இருந்ததுன்னா இதுலேயே கொஞ்சம் கம்மியாகவும் மாற்றிக்கலாம், பாதியாகவும் கால் முடி அளவு. ஏன்னா தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் அது ஒரு ஃப்ளேவர் மாறிடும், அதனால தேங்காய் அதிகமாகவும் வேண்டாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் நமக்கு வந்திருக்கு. இதை நம்ம இதோட ஒன்றா சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி கொதிக்க வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இது எல்லாமே முக்கால்வாசி முடிஞ்சிட்டு கடைசி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவே கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இதுவே உங்களுக்கு இந்த பச்சடியே கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ பச்சை மிளகாய், வரமிளகாய் இது கொஞ்சம் கொதிக்க, இப்போ இந்த மாதிரி கொதிக்கல, இது நம்ம ஏற்கனவே புளி தக்காளியே கொஞ்சம் புளிக்கும், ஆனாலும் நம்ம இதில் கொஞ்சம் புளி ஃப்ளேவருக்காக லைட்டாக புளி தண்ணி சேர்க்க போகிறோம். ஓகே, இது மாதிரி கொதிக்கும் போது சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியாக தான், ஒரு சின்ன எலுமிச்சங்கள் அளவு புளி சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும், நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு ஃப்ளேவருக்காக, புளிப்பு தண்ணிக்காக இதை சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். இதான தண்ணி எவ்வளோ விடக்கூடாதோ? இல்லை தண்ணி வந்து நிறைய வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஊற்றுட்டுமா? ஆ, ஊற்றுமா. இந்த கன்சன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல். ஆனால் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம். ஆ, போதும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்த திக்னஸ்க்கு வரணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து நல்லா இப்போது தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் கட்டியாகணும். ஓகே, உனக்கு கொஞ்சம் அது கொதி வந்ததும். ஓகே, ஸோ இது வந்து திக்காயிடுச்சுன்னா நம்மளுடைய பச்சடி ரெடி. இதை வந்து நம்ம சாதம் பெனஞ்சும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு இட்லிக்கு கூட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இது அப்படியே திறந்துருக்கட்டுமா இல்லை மூடிட்டுங்களா? இல்லை இப்போ இதை மூடி வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே. ஓகே, ஸோ 5 நிமிஷம் கொதிக்கிறதுனா ஃபுல் ஃப்ளேமா இல்லை லோ ஃப்ளேம்? இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கட்டி ஆயிரும், அப்புறம் ரொம்ப ஹார்டாக இது இது சைட் டிஷ் மாதிரி பொரியல் மாதிரி ஆயிரும். இது நம்ம பச்சடின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். எப்படி இருக்கு இப்போ? கரெக்டாக இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம வந்து மேலே தண்ணி தெரியும், ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா கட்டியாயிருக்கும், கீழே தண்ணி இருக்காது, அந்த ஆயிலும் வெளியில் அப்படி வரும், ஆயிலும் நல்லா வெளியில் வந்திருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு குழம்போ இல்லை பொரியலோ எது பண்ணினாலுமே அந்த ஆயில் வெளியில் வந்துருச்சுனாலே அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி பொரியல் மாதிரி வச்சா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இதுக்கு அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா கட்டியாகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கட்டியானதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சுவையான தக்காளி பச்சடி தயார்.